வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடல்ல இன்னைக்கு மூணாம் நாள் இன்னைக்கு வலை விட்டு என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வேற ஒரு இடத்துக்கு இப்போ வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரெண்டாம் நாள்ல வந்து வலை விட்டதுல வந்து மீன்கள் வந்து அவ்வளவா கிடைக்காதனால நம்ம வேற இடத்துக்கு போறோம். முதல் நாள் நம்மளுக்கு மீன் நல்லா நிறையவே கிடைச்சிச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளவு மீன் கிடைக்குது அப்படிங்கறத. வலை விடுற இடம் வந்துடுச்சு. டிரைவர் என்ன சொன்னோன்னா வலை இழக்க போறோம். மொத்தம் நம்மள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 செட்டு வலை வச்சிருக்கிறோம். முதல் 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம 5 செட்டு வலையை தான் கடலில் இழக்கணும். இன்னைக்கு 6 செட்டு வலையை நம்ம கடலில் இழக்க போகிறோம். வலை எத்தனை மணிக்கு இழக்க ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இழக்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம 6 செட்டு வலை இழக்கிறனால எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிரும். இப்போ 1 செட்டு வலை இலக்கியாச்சு. இப்போ தொட்டாப்ப போடுறோம் பாருங்க. இதை பிடிச்சு தான் நம்ம வந்து வலையை வாங்குவோம். இப்போ அடிச்சிட்டு வலையை இலக்கிட்டோம். தொட்டாப்ப அண்ணன் கெட்டுறாங்க பாருங்க. பாரா செட்டு வலையில கடைசி தொட்டாப்பு வரப்போகுது. வலையை இலக்கி முடிச்சாச்சு. நம்ம 11 மணிக்கு வலையை வாங்க ஆரம்பிச்சிருவோம். வலை இலக்குனது கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து பேராசூட் போட்டு இருப்போம். முதல்ல அந்த வலையை தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக இலக்குன வலையை தான் வாங்குவோம்.
இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து ரசம் வைப்போம். ரசம் வச்சுட்டு ஆம்லேட்டு இல்லை அப்படின்னா வந்து மீனை பொறிப்போம். இப்போ வலையை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத. இப்போ வலையில் ஒரு பெரிய மீன் வந்திருக்கு. என்ன மீன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மீன் பேர் தான் வந்து நாங்கள் வந்து மயில் மீன் சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இப்போ அடுத்த ஒரு பெரிய மீன் வந்திருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கேர மீன் வந்திருக்கு. இப்போ சைஸான மீன். Thank you.
இந்த மீன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 கிலோகிட்ட வந்து இருக்கும். நம்மளுக்கு ஒத்தொத்த மீனாக வந்து சூர மீன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த செட்டு வலையை பிடிக்கிறோம். வலையில் வந்துருப்பாங்க. இதான் வந்து சவரன் சீலா. இதை வந்து வஞ்சரம்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து விற்பாங்க ஏமாற்றி. இது வந்து சவரன் சீலா. இது வாய்ப்பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது முதல்ல வந்து உடம்பை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. வஞ்சரத்துக்கும் இந்த மீனுக்கும் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்து ஒரு சவரன் சீலா வந்திருக்கு பாருங்க. இது சவரவாயின்னு சொல்லுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லியுமே வந்து கூப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்த மீனோட கொஞ்சம் சைஸான மீன்.
அடுத்து என்ன மீன் வந்திருக்கு பாத்தீங்கன்னா வந்து திருக்கு மீன் வந்திருக்கு. என்ன திருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து யானை திருக்க. இன்னும் ரெண்டு செட்டு வலை வாங்க வேண்டியிருக்கு. நம்ம பிடிச்ச மீனெல்லாம் இப்போ வந்து ஐஸில் வைக்கிறோம். இப்போ வலை பிடிக்கிறதுக்கு வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்.
இந்த செட்டு வலையில பாத்தீங்கன்னா வந்து கேர மீன் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு யானை தெருக்கு ஒன்று வந்திருக்கு. Thank you.
நேற்று வந்து கேரச்சூரையோட இன்னைக்கு வந்து கேரச்சூரை வந்து கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மீன்கள் கொஞ்சம் பரவலாக நம்மளுக்கு வந்துச்சு. கேர மீன் பார்த்தீங்கன்னா 4 கேர மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா யானத்திற்கு வந்து 5 யானத்திற்கு வந்து வந்துச்சு. பரவலாமல் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மீன் கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டு நம்ம வந்து ஐஸ் போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.